கைது அராஜகமானது. இது என்ன, இது என்ன, இது என்ன ஆள தூக்குற, இது என்ன காலம், இது மன்னராட்சியா? இந்த சேவர்கள் வந்து அப்படி தூக்கிட்டு போறது சினிமா மாதிரி. ஒரு பத்திரிகையாளருக்கே ஊடகவியலாளருக்கே இதுதான் நிலைமைனா எங்க இருக்கும் இதுலன்ட்டு. இதை வந்து கடுமையாக ஆட்சேபனை பண்ண இந்த முறைன்றதுதான் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டார் என்பது அல்ல. அவர் விடுவிக்கப்பட்டது ஒரு ஃபேஸ் சேவிங்காக காவல்துறை பண்ணுது. அவங்க அரெஸ்ட் பண்றதுதான் அவங்க நோக்க, கைது பண்றதுதான் அவங்க கைது பண்றது. கைது பண்ணக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்டுக்காக கொடுக்கணும். அதுக்குள்ளார வந்த அடுத்தத்தின் காரணமாக அவர்கள் அதை 41 நோட்டீஸா கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த பெண் மரணம் இருக்கு, அது சம்பந்தமாக அவர் வந்து அரசின் பேரிலும் காவல்துறையின் பேரிலும் கடுமையான அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாரு. இதுல ஒரு நியாயம் வேணும்னு சொல்றாரு. இந்த புலன் விசாரணை சரியான திசையில போகலன்னு சொல்றாரு. இன்னைக்கு சாவித்ரி கண்ணன் சூசைட் நோட்டை பத்தி வேற கதை சொல்றாரு. இதுல தடையவியல் அறிக்கை வந்து வேற மாதிரியா வந்திருக்கு. இந்த அது வந்து ஒரு உண்மையானதல்ல, ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்றதாக சொல்றாரு. உண்மை தெரியாது. இப்ப கோகுல்ராஜ்ல சொன்னாங்க, கோகுல்ராஜ் அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு தற்கொலை பண்ணிக்கிறதான்ட்டு. தடவியல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அந்த வீடியோவே ஃபேக்கு. யாரோ அந்த பள்ளி நிர்வாகிக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சக்தி இருப்பதாக இருக்கு, அதனாலதான் அதுக்கு இவ்வளவு பேர் காப்பாற்ற வராங்க அப்படின்ற அந்த விவாதம் வந்து மக்கள் மத்தியில் சாதாரணமா இருக்கு. ஒரு நீதி கிடைக்கும்னு தோணல. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டார். அதை ஒரு கைதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்தும் பத்திரிகையாளர் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இவர்கள் மத்தியிலிருந்து ஒரு எதிர்ப்பு எழுந்ததுக்கு பிறகு அவர் ஒரு மாலை போல அவர் விடுவிக்கப்படுறார். அவர் அழைத்து செல்லப்பட்டதற்கான காரணம் இது விசாரணை அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறாங்க. இந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி ஓரளவு தெரிந்ததுனால சொல்றேன். எனக்கு சாவித்ரி கண்ணனையும் தெரியும். நேற்று வந்து அவரை அள்ளி சென்றபின் நீங்க இன்னும் அழைத்துன்றீங்க, என்னது என்னமோ மாப்பிள்ளை அழைக்கிற மாதிரி அழைத்து எல்லாம் போகல. அவரை அள்ளிக்கிட்டு போனாங்க, இல்ல தூக்கிக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு அறம் இணைய இதழ அவரை எப்படி தூக்கிட்டு போனாங்கன்ற சொல்லியிருக்காரு. நீங்க இன்னும் படிச்சுக்கலான்னு தெரியல, பாருங்க. அதுல அவங்க 11:15 மணிக்கா ஒரு 6 பேர் வந்தவங்க 2 தோலை பிடிச்சி பலு கட்டாயமா எங்க கூட்டிட்டு போறன்னு கூட சொல்லாம, நாங்க சைபர் கிளைம் வந்து வந்துருக்கோன்றதுதான் சொல்லாம கார்ல வந்து வலுக்கட்டாயமா உள்ள தள்ளி, ஃபோர்ஸிபிளா வலுக்கட்டாயமா தள்ளி தூக்கினாங்கன்றார். தூக்குறது இல்ல இழுத்துட்டு போறது இல்ல அள்ளி போட்டு போறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை போறாங்க, அது மனித உரிமை மீறல், சட்ட விரோதமானது. என்ன குற்றம் செய்தாலும், கொலையே ஒருவர் பண்ணால் கூட அவங்க வந்தா சொன்னா அவங்களுக்கான காரணம் சொல்லணும், சொல்லிட்டு சொல்லலாம். கைது பண்றது கூட போலீஸுக்கு வந்து உரிமை இருக்கு, அதுக்கு அதுக்கான அதுல யாருக்கும் தலையில்லை. ஆனா என்னன்னு சொல்லணும். அந்த அம்மா வந்து சொல்லுது, சத்தம் போடுது, அதுக்கு அதை வந்து பொருட்படுத்தாம அவங்க பண்ணு எங்க கூட்டு போறீங்க, எதுக்காக, யார் என்ன சொல்றப்பெல்லாம் நாங்க சைபர் கிரைம்ன்ற தகவல் தர ஒண்ணுமே கிடையாது. அவங்க கூட்டிட்டு போறாங்க, போறப்பதான் சொல்றாங்க கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக, கள்ளக்குறிச்சின்னு முதல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இல்ல உலக்கூர் கூட்டு போறோன்ட்டு அவரை அங்க, அவர் சாஸ்திரி நகர் தான் இருக்காரு. அது 6 பேர்ல 2 பேர் வந்து அங்க நேரா அங்க போலீஸ் ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷன்ல அவர் 2 பேர் இறங்கிடுறாங்க. பின்னாடி அவங்க பையன் வந்து பைக்ல வர்றாரு, அதுக்குள்ள வண்டி அங்கிருந்து புறப்பட்டுடுது. ஈசிஆர் வழியாக போறது. அவங்க பையன் நீலாங்கார வரைக்கும் போறாங்க, அதுக்கப்புறம் தொடர்கள் அங்கேயே. அங்க அங்க 2 பேர் இறங்குறவங்க கிட்ட எங்க கூட்டு போறீங்க எங்க அப்பாவுன்னு கேட்டா, என்ன நீ கூட போறியா, உன்னை அனுப்புடா தூக்கட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆட்சேபனை. அவங்க காவல்துறை சாவித்ரி கண்ணனை நாங்கள் புலன் விசாரணை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்காக நான் உங்க விசாரணைக்காக நீங்க வாங்கன்ட்டு அறிவிப்பை கொடுத்திருந்தால் அது பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்டது அறிவிப்பான, அந்த அறிவிப்பு ஆணை இருக்க அதை உலக்கூர்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அதுல என்ன தேதி இருக்கா பாருங்க, அதுல தேதி இருக்கா பாருங்க. அந்த அறிவிப்பானை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A கீழ் அந்த அறிவிப்பானை கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த அறிவிப்பானை வந்து 11 மாலை 4 மணிக்கு உலக்கூர் காவல் நிலையத்துல நீங்கள் நேரில் ஆஜராகி ஒரு உங்க பேர்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, குற்ற வழக்கு 32 FIR 32/2022 கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நீங்கள் உலக்கூர் காவல் நிலையத்துல வந்து நீங்கள் உலர் விசாரணைக்கு ஆஜராகணும்ன்றத எப்ப கொடுத்தாங்க? 11 4 மணிக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் 11 காலையிலயாச்சும் கொடுக்கணும். எனக்கு கேட்டா ஒரு 2-3 நாள் முன்னாடி தரணும், ஒரு நாள் முன்னாடி தரணும், எவ்வளவு? ஏன்னா இங்க வந்து உலக்கூருக்கு போறதுன்றது எப்படி போக முடியும் ஒரு சாதாரண நபர்?
அவங்க அவர் வரணும், இவங்க கூட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க விசாரணைக்கு வந்து அவர் வருவாரு, வரலன்னு சொன்னா அடுத்து கைதே பண்ணலாம். 41A அறிவிப்புன்றது என்னன்னா, அவர் வந்து சாட்சியா கூப்பிடல, அவர் பேர்ல குற்றம் சாட்டுறாங்க. 153, 153A, 504, 505 அப்புறம் 67 ஐடி ஆக்ட், ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழ் அவங்க குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு இப்ப அறிக்கை தராங்க. இப்போ அதை சம்பந்தமாக உங்களை விசாரிக்கணும், உங்களை கைது பண்ண வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல. அப்பதான் அந்த அறிக்கை வரும். அறிவிக்கை எப்போ வரும்னா, கைது பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நீங்க வந்து எங்களுக்கு புலன் விசாரணைக்கு இந்த குற்றம் சம்பந்தமாக உங்க பேர்ல ஒரு குற்ற வழக்கு பதிவாயிருக்கு, அதுக்கு நீங்க வந்து சொன்னா எங்களுக்கு போதும் அப்படின்றது தான். அது அப்படி சொல்றவங்க எப்படி பண்ணணும்? அந்த அறிவிப்பை முன்னாடி கொடுத்துட்டு அவர் வரலன்னா அப்புறம் நீங்க வந்து கைதே பண்ணலாம். இந்த அறிக்கையில இருக்கும் பாருங்க, வராட்டிக்கு வந்து கைது பண்ணலாம். அதாவது அவர்கள் முதலில் என்ன பொறுத்த வரையில கைது பண்றாங்க, கைது பண்றது அவங்களோட முடிவா, கைது பண்றது அவங்க இழுத்துட்டு போற தூக்கிட்டு போனது கைதுங்க. ஏன்னா அதுல கக்னைசபிள் அஃபென்ஸ்ன்றாங்க. கக்னைசபிள் அஃபென்ஸ்னா அதுக்கு வாரண்ட் தேவையில்லை, காவலர்களே பண்ணலாம். இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னா அந்நேரத்துக்கு போய் மேஜிஸ்ட்ரேட்டை போய் இது வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொள்ளை நடக்குதுன்னா தேவையில்லை, ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா தேவையில்லை. அதுக்கெல்லாம் அவங்க கைது பண்றதுக்கான காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு. அதன் அதிகாரத்தின் கீழ் தான் அவங்க அவரை கைது பண்ணி தான் தூக்கிட்டு கூப்பிட்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்க கொடுக்கறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரா தூக்கிட்டு போறாங்க, 41A வந்து அப்பவே கொடுத்துருப்பாங்க, தூக்கிட்டு போறாங்க. ஆனால் இது சம்பந்தமாக 11A தூக்கிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட 11.5 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 11A 3 11A 3 இருக்கலாம், இல்லை 12 இருக்கலாம் அதுக்குள்ள. அந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு, அந்த பையன் வந்தான், அப்புறம் அறம் ஏற்கக்கூடிய செழியன், சிற்றரசு இவங்கெல்லாம் என் அலுவலகத்து இங்கே வந்துட்டாங்க, இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ தான் அவர் ஃபோன் பண்ணார், உலக்கூர் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னாரு, அப்படின்னு சொன்னாங்க இந்த சாவித்ரி கண்ணனோட அவங்க ஒய்ஃப் அவங்க. அப்புறம் சாவித்ரி கண்ணனோட முதல் முறை பேசலாம் எடுக்கல, அடுத்து வந்து அவர் சொன்னார், ஆமாம் அங்கே உலக்கூர் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் ஒரு தோழர் கோதண்டம்ட்டு, நான் அந்த சிபிஎம்ல இருந்தப்ப நல்லா தெரிந்தவர், அவர் நல்ல மனிதர், ஒரு செயற்பாட்டாளர். அவர் போய் சொன்னோம், சிபிஎம் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் சொல்லும் அவரும் சொன்னோடனே அவர் வந்து அங்கே அவர் ஸ்டேஷன் போனாங்க, அது வரைக்கும் வரல, அப்புறம் தான் அவர் வராங்க. அங்கே வந்த உடனே அதுக்கப்புறம் அவர் எல்லா இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காவல் கள்ளக்குறிச்சி இன்னும் மற்றவங்கலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவங்க வெளில தான் நிற்க வச்சு விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த அறிக்கையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் சேவிங், ஒரு அராஜகம், மனித உரிமை மீறல். அதாவது மேல இப்போ வந்து மேலே அரசுலேருந்து வந்து ஈவன் சீஃப் மினிஸ்டர் வேற யாரோ ஒரு தலையிட்டு புடப்பா அவரேன்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தேவையில்லை, இது வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குதுன்ட்டு. அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாக அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. அதாவது கிட்டத்தட்ட எல்லா தளங்களிலும் இருந்தும் இங்கே எதிர்ப்புகள் வந்த உடனே, நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சியில் சகல விதமானவர்கள். ஏன்னா சாவித்ரி கண்ணன் பொறுத்த வரையில் அவர் வந்து எந்த கட்சியும் சாராதவர், அறத்தின் பால் நிற்பவர், அறச்சீற்றம் உள்ளவர், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார். உங்க கூட்டத்தையே கூப்பிட்டா நீங்க உங்க ஊடக உங்க பத்திரிகையாளர் கூப்பிட்டீங்கன்னா உங்க பத்திரிகையாளர் சங்கம் தப்புன்னா தப்புன்னு பேசிட்டு வருவார். அதான் அவருடைய அவரை பற்றிய நான் புரிஞ்சு கொண்டதே, நான் நீண்ட நாளா என்னுடைய பழக்கத்திலேயே அவருக்கு தெளிவா என்ன தோணுதோ அதை சொல்லுவார், அதை தயங்க மாட்டார். அதனுடைய விளைவாக அவருக்கு எல்லா பக்கங்கள்ல இருந்தும் அவருக்கு இதில் ஆதரவு, எல்லா தரப்புல இருந்தும். ஈவன் திமுகவிலேருந்து நான் சொல்கிறேன், அவங்க திராவிடர் இயக்கத்தில், கம்யூனிஸ்ட் கட்சியில், எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம், சிபிஐ, தமிழ் இயக்கம், சீமான், ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகள், அத்தனை பேரும். அதாவது கட்சி வித்தியாசமின்றி இதை வந்து அவர் விடுதலை பண்ணுன்ற குரல் வந்த உடனே 41A நோட்டீஸ் வந்து. எனவே இது வந்து கைது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 41A நோட்டீஸ்னா முன்னாடி கொடுக்கணும், உலக்கூரில் போய் கூடாது, நோட்டீஸை கொடுத்தது உலக்கூரில். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீங்க ஆஜராகணும்ன்ற நோட்டீஸை 4 மணிக்கு கையில கொடுத்துரு, 4 மணிக்கு கையில கொடுக்குறாங்க, 4 மணிக்கோ இல்ல 3 மணிக்கோ 2 மணிக்கோ கொடுக்குறாங்க. அதாவது விசாரணை இவங்க அந்த நோட்டீஸ் சென்னையில தரல, அவங்க கேட்கறாங்க அப்படி சொல்லிருந்தா அவங்களுக்கு ஒன்றும் அந்த அம்மா சொல்லிச்சு, அதை இப்போ கூட அந்த பதிவு இருக்கும், ஆனால் அவங்க அந்த பதிவை வந்து பார்க்க சொல்லலாம். உங்க இந்த ஒட்டு தான் கேட்கறாங்கல்ல எல்லாம் விகாசஸ்லேருந்து எல்லாம், அதனால அரசுக்கு தெரியும். என் ஃபோனு அந்த அம்மா ஃபோன்லையும் பார்த்தா அந்த அம்மா இடையில ஃபோன் சொல்லிச்சு, இப்போ தாங்க சொல்கிறாங்க உலக்கூர் கூட்டு போகிறதா. நான் கேட்டப்போ அப்போ சொல்லியிருந்தேன், எங்களுக்கு தெரியும் உலக்கூர் விசாரணை கூட்டு போகிறாங்க, அவரை வர சொல்லணும், அவர் வராரு, அவர் வர மாட்டேங்குது, அவர் ஒன்றும் எங்கேயும் வர மறுக்கலையே. அவங்கள அது அவரை வந்து பேசவே இல்லை, வந்த உடனே அவருடைய ஃபோனை பறிச்சிருக்காங்க, செல்போனை. அந்த அம்மா ஃபோனை பறிக்க அந்த அம்மா விடல,
அதுவும் அந்த அம்மா அதுக்குள்ள இவங்க நோக்க இவரை கூப்பிட்டு போறதா, உடனே தர தர வலிச்சுட்டு போறாங்க. வலிச்சு பக்க கூட தூரத்தில் வச்சிருக்கக்கூடிய கார்ல போய் வலுக்கட்டாயமா உள்ள போர்ஸ் பண்ணி ஏத்தி கூட்டு போயிட்டே இருக்காங்க. எனவே இது கைது, அராஜகமானது. இது என்ன, இது என்ன, இது என்ன ஆளு தூக்குறது, இது என்ன காலம், இது மன்னராட்சியா? இந்த சேவர்கள் வந்து அப்படி தூக்கிட்டு போறது சினிமா மாதிரி. நீ வந்து என்ன பண்ணாலுமே நீ என்ன பண்ணணும், நீ இதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கே ஊடகவியலாளருக்கே இதுதான் நிலைமைனா எங்க இருக்கும் இதுலன்ட்டு இதை வந்து கடுமையாக ஆட்சேபனை பண்ண இந்த முறை என்றதுதான். இன்னைக்கு விடுவிக்கப்பட்டார் என்பது அல்ல, அவர் விடுவிக்கப்பட்டது ஒரு ஃபேஸ் சேவிங்காக காவல்துறை பண்ணுது. அவங்க அரெஸ்ட் பண்றதுதான் அவங்க நோக்கம், கைது பண்றதுதான் அவங்க கைது பண்றது. கைது பண்ணக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்டுக்காக கொடுக்கணும். அதுக்குள்ளார வந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் அதை 41 நோட்டீஸா கொடுத்து அமைச்சிடறாங்க. நீங்க ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து இது கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் முறையிட்டு இருக்கலாம், என்ன வந்து காவல்துறை இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இப்படி அராஜகமாக நடந்துகிட்டாங்க அப்படின்ற. இப்ப இதற்கு முன்னர் நீங்க இந்த மாதிரியான கைது நடவடிக்கை யாருக்கு எதிராக காவல்துறை பிரயோகப்படுத்தி இருக்கு, என்ன மாதிரி குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக? இல்லைங்க, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் என்ன, நீங்க ஜட்ஜா வக்கீலா பாக்காதீங்கன்னா என்ன, ஒரு ஆக்டிவிஸ்டா தான் நானும் சொல்றேன். ஒரு குடிமகனாக, ஒரு பிரஜையாக, சிட்டிசனா இதை நான் சொல்லாங்க. ஏன் அப்படிங்களா, இது வந்து தவறுதான், தவறுதான். இதுல என்ன இருக்கு, எந்த யாரை கைது பண்ணாலும், சாவித்ரி கண்ணன் பண்ணாலும் சரி, யாரை பண்ணாலும் அது ஒரு முறை இருக்கு. அதுல வந்து என்னன்னு சொல்லுது, டி கே பாசு தீர்ப்பு எல்லாம் இருக்கு. நேற்று அவங்க சொன்னப்ப கூட நான் சொன்னேன், அவங்க வந்து பிளட் ரிலேஷன் யாருன்னா வாங்கன்னு அவங்க கிட்ட பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒய்ஃபோ அல்லது சன்னோ யாரும் அங்கே வாங்க குழப்பம் இருக்கு. நான் சொன்னேன் போங்க, அநேக அரசு தம்மா கொடுத்துருக்கணும், கொடுத்துட்டு அவங்க இந்த இந்த போன இதில் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அரசு தம்மா கொடுக்கறதுக்காக கூப்பிடலாம், அரசு தம்மால காரணம் சொல்லுவாங்க, இதுக்காக இந்த இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இதுக்காக கூப்பிட்டு போறோன்ட்டு. அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்ட, இல்லை வீட்டில் இல்லைன்னா யாருமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு போகணுன்றது சட்ட நியதி. அதை கொடுக்கல, அதுக்காக அவங்க கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க போங்கன்னா. அதனால அவங்க சன் போறாரு பின்னாடியே, கார் எடுத்துட்டு போறாரு, வரும்போது அந்த காரை தான் திரும்பி வர்றாரு. நான் அரசு மெமோ கொடுக்கறதுக்காக இருக்கேங்க போங்கன்றேன். நாளைக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களை ஜாமீன்ல எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், ஒன்றும் என்ன இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, நீங்க ஊடகவியலாளர், உங்க கடமையை செய்யறீங்க, அதுல உங்க கருத்து சொல்றீங்க, அந்த கருத்து சுதந்திரத்துக்காக உங்களை சிறையில போட முடியாது, நம்ம வந்து உறுதியாக அதை சண்டை போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்றோம். அவங்க பையனுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் அப்ப இங்கிருந்து போறாங்க. அவங்க அவர் செலியன், அது வரத்துல அறம் இணையத்தில் அவர் கூட எழுதுவார். செலியன்னும் சிற்றரசுன்ற ஒரு பதிப்பகத்தாரும் இவர் அவங்க பையனும், அவங்க பையன் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு எங்க பணிபுரிகிறார். அவங்க மூணு பேரும் போறாங்க உடனே கிளம்பி. அதனால எனவேதான் என்ன போலீஸ்கார் வர சொல்றாங்க, ஏன் வர சொல்றாங்க, 41 நோட்டீஸா இருந்தா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே அறிவிக்கை கொடுக்குறாங்களே, அந்த அறிவிக்கை தான் இவங்களை வான் சொல்ல வேண்டாம். அந்த பதிவு இருக்கும், அதை கூட பாக்கலாமே. இப்போ அந்த பதிவு அவைலபிளா இருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க போன் பண்ணி யாருன்னா ஒருத்தர் வாங்க அப்படின்ற தகவல் சொன்னது இப்ப இருக்கு. கூட்டு போனதுக்கு அப்புறம் உத்தரவாங்க, அரசு தரத்துக்காக தான் நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கு அடுத்து இந்த நிர்பந்தம் வந்த உடனே அவர்கள் வந்து கைது வேண்டான்ட்டு, அதாவது இப்ப கூட குற்றவாளி அவரு, குற்ற வழக்கு இருக்கு, அதில் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இப்படி ஒரு அறிவிக்கை கொடுத்துட்டு நீங்க புலன் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் அந்த அறிவிக்கை. அந்த அறிவிக்கை கொடுப்பதில் பத்தி நமக்கு இல்லை, இப்படி அதை முன்னே செய்த வகையாத அந்த அந்த அதை வந்து கைது என்ற நடவடிக்கையில் ஆரம்பித்து அதை அறிவிக்கையாக முடித்துக் கொண்டார்கள் நான் நினைக்கிறேன். இந்த நிர்பந்தம் பார்த்தோம்னா இது வந்து முறையற்ற செயல், இது மனித உரிமை மீறல். இது அதுக்கு அது ஒரு அராஜகமான ஒரு காட்டு தர்பார்ன்றதான் இருந்து காவல்துறை முதல்ல ஒரு மரியாதையுடன் ஒரு மனிதன் நடத்தணுங்க. அவன் ஏழையா, வசதியானவனா, வசதி இல்லாதவனா, எந்த மதம், என்ன சாதி எல்லாம் இல்லை, வேறுல தான் முதல்ல மரியாதை நடத்து. மரியாதை இல்லாம அவன் போனானா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரயோகிக்கணும். அவர் சாவித்ரி கண்ணன் இந்த சொல்றாரு வரம் இருக்கிறாரு அப்படின்னு, முதல் நாள் வரம் இருக்கலன்னா அடுத்து வந்து அவரை கைது பண்ணலாம், இல்ல அதுக்கான வாரண்ட் வாங்கலாம், என்ன என்ன சட்டப்படி இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். இவங்க தூக்கிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போகல. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன், இப்ப அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கின் பிரிவுகள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்திய தண்டனை சட்டம் 153, 153A, 504, 505. இந்த வழக்குங்க 37 வழக்குன்னு நினைக்கிறேன் திருமுருகன் காந்தி பேர்ல போட்டிருக்காங்க. அதனால இது வந்து அதாவது இந்த சமூகத்தில் நல்லிணக்கத்தை வந்து குலைக்கும் வகையில், சாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ வேறு ஏதோ அடிப்படையில குலைக்கும் மதத்தில் இவர் நடந்து கொண்டார், பேசினார், எழுதினார் என்பதுதான் அதனுடைய சாராம்சம். இந்த 153A கீழே வந்து இந்த வெறுப்பு அரசியல பேசுறாங்க பாருங்க, அவங்க பேர்ல இது பாய மாட்டேங்குது, இந்த வெறுப்பு அரசியல பேசுறவங்க இல்ல, இவர் பேர்ல பாயுது. அதுதான் அவர் என்னுடைய கருத்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த கள்ளக்குறிச்சி சம்பந்தம், கள்ளக்குறிச்சி அந்த வழக்கு இருக்க பாலியல், இந்த பெண் மரணம் இருக்கு, அது சம்பந்தமாக
அவர் வந்து அரசின் பேரிலும் காவல்துறையின் பேரிலும் கடுமையான அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாரு. இதில் ஒரு நியாயம் வேணும்னு சொல்றாரு. இந்த புலன் விசாரணை சரியான திசையில போகலன்னு சொல்றாரு. ஆமா, இதை வந்து இதில் வந்து பள்ளி கொடுக்குற அழுத்தம் பத்தி சொல்றாரு. அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் முதலாளி வந்து மிக செல்வாக்குள்ளவர். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அவர் உடனே டெல்லிக்கு போறாரு. யாருன்னா போவாங்களா, 12ஆம் தேதி இரவு நடக்குது, 13ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அந்த பொண்ணு இறந்து போகுது. அந்த மரணம் இருக்க இறக்கும் போது இதை தீர்ப்பதற்கு பதிலாக டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போன உடனே புலன் விசாரணையினுடைய தன்மையே மாறுது. அதுக்கப்புறம் தான் கலவரமே நடக்குது. அப்போ யார் அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் யாரை பார்த்தாங்க, இந்த புலன் விசாரணை வருதான்றதெல்லாம் அவர் கேள்வி எழுப்புறாரு. இதுவரையிலும் அவருடைய 2 பையன்கள் வந்து விசாரணை வளையத்துக்கே வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தை பத்தியும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அந்த கோகுல்ராஜ் வழக்குல வந்து இறந்து போன போது அங்கே வந்து கோகுல்ராஜ் குடும்பத்தை அவங்க சொல்ற நியமித்த டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருக்காரு. ஆனால் இங்க மறுக்கப்பட்டது. புலன் விசாரணையை மேற்பார்வையிட்டவரும் அல்லது இந்த கல்வி முதலாளிக்கு வந்து ஜாமீன் வழங்கியவர், ஆசிரியருக்கு ஜாமீன் வழங்கிய நீதி அவங்க பெயில்லையும் அதுலேயும் இவர்கள் புலன் விசாரணை அதிகாரி போல செயல்பட்டது விவகாரம்லாம் அவர் எழுதுறாரு. இந்த புலன் விசாரணை தடம் மாறி போகுதுன்றதை குறிப்பிடுறாரு. அந்த அதில் வந்து அவர் கோவடைகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த வழக்கை இந்த தீர்ப்பை சுட்டி காட்டினதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த தீர்ப்பில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இணை விசாரணை நடத்துபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த இணை விசாரணைன்ற அந்த டேர்ம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை என்னன்றது அவருக்கே அவர் தான் விளக்கணும், நீதிமன்றம் தான் விளக்கணும். அதாவது மீடியா ட்ரையல் அப்படின்ற பொதுவாக சொல்றது இருக்கு பாருங்க, அதுக்கான வரையறைகள் என்னன்றது தான் கேள்வி. இப்ப நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். இவர் வந்து புலன் விசாரணையை வழக்கமாக உயர்நீதிமன்றம் மேற்பார்வையிடாது. இது ஒரு சிறப்பான வழக்கு என்பதால் இங்க இருக்கக்கூடிய புலன் விசாரணையை அவங்க மேற்பார்வையிடுறாங்க. ஒரு பீரியாடிக்கல, ஒரு 5 நாளைக்கு 20 நாளைக்கு 1 மாசத்துக்கு இடையில புலன் விசாரணை செய்பவர் என்ன புலன் விசாரணை இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை அது அறிக்கையை அது கொடுக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இல்லை அதோட எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட்டு இல்லை மாணவிகள் கிட்ட வாங்கிய வாக்கு மூலங்கள் இன்னும் பல்வேறு அதெல்லாம் அப்பப்போ அங்க கொடுக்குறாரு. அதுக்கு அதை அது வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிடும், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிடும். இறுதியா ஒரு 90 டேஸ் அவங்க புலன் விசாரணை முடிச்சு அவர் சொல்லணும். வழக்கமாக 90 டேஸ்ல முடிக்கலாம். ஆகஸ்டோட இறுதியில 26/8 ஒரு தீர்ப்பு, இன்னொன்று 28/29 ஒரு தீர்ப்புன்னு நினைக்கிறேன். ஒரு தீர்ப்பு வந்து புலன் விசாரணையை மேற்பார்வையிற நீதிபதி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. இன்னொன்னு அந்த கல்வி நிலைய உரிமையாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாம் அவரு பிணை கொடுக்கிற அந்த தீர்ப்பு சம்பந்தமாக 2 தீர்ப்பு 2 நீதிபதிகள் கொடுக்குறாங்க. அதுல பிணை கொடுக்கிற நீதிபதியினுடைய தீர்ப்புல அவர் வந்து பிணைக்கு சம்பந்தமாக இப்ப கூட காப்பனு கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. அதுல வழக்கு உள்ள போகல, 2 ஆண்டுகளா இருக்காரு, விட்டுடலாம். இப்ப அவங்க வந்து இப்ப 45 நாளா இருக்காங்க, விட்டுடலாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். மெரிட்டுக்குள்ள போக கூடாது, மெரிட்டுக்குள்ள சின்ன காப்பன்ல அவங்க அதுக்குள்ள அவாய்ட் பண்றாங்க. வழக்குக்குள்ள போக கூடாது, மைய வழக்கு பிணை கொடுக்கலாமா வேணாமா அவ்வளவுதான். அதை சொல்லவே சொல்லணும், நான் அதுக்குள்ள போனால் அது வழக்கினுடைய புலன் விசாரணையை பாதிக்கும், வழக்கின் விசாரணையை பாதிக்கும், எனவே அப்படின்றதே சொல்லணும். அது இல்லாமல் அவர் வந்து பிணையில சொல்றாரு, இது வந்து இட் இஸ் எ கிளியர் கேஸ் ஆஃப் சூசைட், இதே வார்த்தையே இருக்கு, அது வந்து தவறு அப்படின்றத அனைவராலும் சுட்டி காட்டப்படுறது. அப்படின்னா அப்புறம் புலன் விசாரணைக்கு என்ன இருக்கு? புலன் விசாரணை செய்பவர் கீழ்நிலை அதிகாரி. இது உயர்நீதிமன்றம் ஒரு மிக உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு நீதிமன்றம். அங்க உசல் விசாரணை செய்வர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே கீழே ஒர்க் பண்ற மாதிரி அவர் அவர் அவங்களுக்கு தாக்கல் பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் இந்த வழக்கே விசாரணை நடந்தாலும் விசாரணை நீதிபதியும் ஹைகோர்ட் ஜட்ஜு கீழே ஒர்க் பண்றவர். அப்ப அதையும் பாதிக்கும், புலன் விசாரணையும் விசாரணையும் பாதிக்கும், பிணையில அப்படி சொல்லக்கூடாது. அதனால அவர் வந்து இட்ஸ் கிளியர் கேஸ் ஆஃப் சூசைட் அப்படின்னு சொல்வது சூசைட் நோட்டை பத்தி சொல்றதுக்கு பாருங்க. இன்னைக்கு சாவித்ரி கண்ணன் சூசைட் நோட்டை பத்தி வேற கதை சொல்றாரு. இதுல தடையவியல் அறிக்கை வந்து வேற மாதிரியா வந்திருக்கு, அது வந்து ஒரு உண்மையானதல்ல, ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்றதாக சொல்றாரு. உண்மை தெரியாது. இப்ப கோகுல்ராஜ்ல சொன்னாங்க, கோகுல்ராஜ் அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு தற்கொலை பண்ணிக்கிறதான்ட்டு. தடவியல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அந்த வீடியோவே ஃபேக்கு, அது அவரா போட்டது அல்ல அப்படின்னு சொல்றாங்க தடவியல் அறிக்கையில. இந்த இதுலயும் இப்போ என்னன்னு தெரியல. இப்ப இதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்டதே தவிர பிணைக்கு உட்பட்டது அல்ல, அது ஒரு மறந்துடுங்க. இன்னொரு நீதிபதி வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவர் புலன் விசாரணை மேற்பார்வையிடுறவரு. அவங்க கொடுக்கறதுல அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அவர் தான் அந்த இதையும் அப்போ வந்து நியமிக்கிறாரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுமதிக்கிறார், 2வது போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்றாரு. அப்போ இவங்க டாக்டர் அனுமதிக்கவும் மறுக்கிறாரு. அப்புறம் ஜிப்மரை வந்து எக்ஸ்பர்ட்டை கூடன்னு சொல்றாரு, அந்த ரிப்போர்ட் வருது ஜிப்மர்.
அந்த ரிப்போர்ட்டை பற்றி இதை பத்தி எல்லாம் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு. ஆனா அந்த காப்பியை தரமாட்டாரு, அந்த காப்பிய அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகுண்டாரு. அந்த கருத்தை அவர் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை ரிப்போர்ட்டை பார்த்தோம், படிச்ச அதுல வந்து நான் புலன் விசாரணைய நான் எந்த கருத்து சொன்னாலும் பாதிக்கும், எனவே நான் எதுவும் சொல்லலன்னு சொல்லணும். அவரு அதுக்கு மாறாக கருத்து சொல்றாரு. அந்தோட கருத்து சொல்லாமல் இன்னும் பல கருத்துக்களை சொல்றாரு. அந்த மாணவியினுடைய கூட படிக்கக்கூடிய மாணவிகளை போய் புலன் விசாரணையில வாக்குமூலங்கள் வாங்குறாங்க, அதை நான் படிக்கிறேன். படித்தால் அந்த மாணவி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது தெரியுதுன்றாரு. இப்ப நான் புலன் விசாரணை அதிகாரி சொல்ல வேண்டிய வேலை. அப்ப இவரே முடிச்சிடுறாரு வழக்க. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் விசாரிக்கக்கூடிய நீதிபதி நாளைக்கு இல்லைங்க, மேஜிஸ்ட்ரேட் இல்லைங்க, இவர் தான். இவர் புலன் விசாரணைக்கு அடுத்துதான் மேஜிஸ்ட்ரேட் வருவாரு. அடுத்து அதே மாதிரி என்ன சொல்றாரு, சூசைட் நோட்டை பத்தி ஒரு கருத்து சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இவர் கருத்து சொல்லுவாரு. இவர் சொல்ற கருத்து தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்றாரு. அதுவும் யாருக்கு, ஊடகவியலாளருக்கும் வழக்குறிஞர்களுக்கும். வழக்குறிஞர்களை வந்து கடுமையாக எச்சரிக்கிறார். என்ன பார் கவுன்சில்ல நீ தொழில் பண்ண மாட்டேன் ஞாபகத்துல வச்சுக்கொண்டார். அது கடுமையான வார்த்தை. நான் அதை நான் சொல்லியே இருந்தேன். இதுக்கு முன்னாடி இங்க இருக்க தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு, அவரு மதிப்பிற்குரிய கவுல் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இங்க பெரிய போராட்டம் நடந்து முற்றுகையிட்டார்கள். வழக்குறிஞர்கள்லாம் முற்றுகையிட்டு அந்த விதியை வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணார். என்னவே இதுல வந்து வழக்குறிஞர்களை வந்து மிரட்டுவது வந்து சரியே கிடையாது. ஏன்னா நீதித்துறை இருக்கு பாருங்க, அதனுடைய நீதித்துறை என்பது தேர். அந்த தேருக்கு ரெண்டு சக்கரம், ஒரு சக்கரம் நீதிபதிகள், இன்னொரு சக்கரம் வழக்குறிஞர்கள் நம்ம சொல்லுவாங்க எல்லாரும். அப்போ ஒரு சக்கரத்துக்கு இன்னொரு சக்கரத்துக்கு இடையில பிரச்சனைகள் வருதுன்னா அதை அமைதியை தீர்த்துக்கணுமே தவிர வழக்குறிஞரை மிரட்டுவது சரியா இருக்காது. ஏன்னா இந்த வழக்குறிஞரை மிரட்டுறாரு. பார் கவுன்சில் நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை, இதெல்லாம் பேசக்கூடாதுன்றதெல்லாம் தவறான விஷயங்கள். இவர் கண்டி பேசுற, இவர் தான் பேசுறாரு. இவர் பேசுறது ஆட்சேபணிக்குள்ளது. ஒரு சிம்பிளா சொல்லணும், தட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ப்ரொசீடிங் இன் ரைட் டைரக்ஷன். இதெல்லாம் குறைபாடுகள், என்ன குறைபாடுகள், இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், அதனால சீக்கிரமா புலன் விசாரணை முடிச்சு உங்களுடைய இறுதி அறிக்கையை போடும். அந்த இறுதி அறிக்கை, புலன் விசாரணை இறுதி அறிக்கை, ஒண்ணு இது குற்றம் என்றும் சொல்லலாம், இல்லை குற்றம் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப சொல்ற மாதிரி சூசைட்னு சொல்லலாம். இப்ப சூசைட்னு சொன்னா அதை வந்து சூசைட்னு சொல்லி வழக்கு க்ளோஸ் பண்ணா மேஜிஸ்ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் தான் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த அந்த இறந்த குழந்தையினுடைய பெற்றோர்களின் ஆட்சேபனையை கேட்டுட்டு க்ளோஸ் பண்ணணும். அந்த ஆட்சேபனையை கேட்டுட்டு அவர் ஒரு க்ளோஸ் பண்றாருன்னு வச்சுங்க, நான் ஆட்சேபனையை நான் ஏத்துக்கல, இது சூசைட் தான். அப்ப அதுக்கும் பேரில் அப்பீல் வரும், ஹைகோர்ட்டுக்கெல்லாம் வரும். அப்ப இதெல்லாம் பேசினா சரி, அப்போ பேசலாம். அப்ப அதை விட்டுட்டு இப்ப புலன் விசாரணை நடக்கும்போது பேசுவது ஒரு சந்தேகத்தையே உண்டாக்கும். இதை வந்து கொலைதான் என்று சொன்னாலும் அல்லது தற்கொலைதான் என்று யார் சொன்னாலுமே அது இந்த தவறானதாக நான் பார்க்கிறேன். யார் சொன்னாலும், நீதிபதி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும், இது வந்து புலன் விசாரணை அவங்க செய்யறதுக்கு விடணும், அவங்க முடிவு பண்ணி அவங்க போடட்டும். அவங்க அப்போ அதை வந்து புலன் விசாரணையை வந்து சீர்குலைப்பது போல எதுவும் இருக்கக்கூடாது. அந்த தீர்ப்புகள் அதை சீர்குலைப்பதாக இருப்பதாக கருதுகிறோம். அதை அதுக்கு வந்து மோட்டிவ் கற்பிக்கல. இப்ப பல விவாதங்கள்லாம் வந்துடுது, ஏன் இப்படி செய்யறாங்க. ஒரு வலுவான யாரோ அந்த பள்ளி நிர்வாகிக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சக்தி இருப்பதாக இருக்கு, அதனாலதான் அதுக்கு இவ்வளவு பேர் காப்பாற்ற வராங்க அப்படின்ற அந்த விவாதம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில சாதாரணமா இருக்கும். நீதி கிடைக்கும்னு தோணல. சாதிய சமூகத்துல இறந்து போனோம்னு ஒரு சமூகம், கைது பண்ணியிருக்கவங்கலாம் அந்த வேற சமூகம், தலித் சமூகம், அவங்கெல்லாம் என்னென்ன தெரியாது. அவங்கெல்லாம் அவங்கள பத்திய எண்ணிக்கை கூட புலன் விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா 50 பேருக்கு என்னமாதான் வருது அந்த ஆர்டர்ல சொல்றாரு ஜட்ஜி அதுல. ஆனா இப்ப ஊடகங்கள்ல அவங்களே 350 பேர்னு சொல்றான். 350 இது 50 300 பேர் என்ன நாங்க, எது உண்மை? இதெல்லாம் மக்களை வந்து ஒரு நம்பிக்கை இழக்க வைக்கிறது. இந்த இப்ப சாவித்ரி கண்ணன் கைது போல இந்த முதல்ல இருந்தே இந்த புலன் விசாரணை ஒரு சரியான திசையில போகுதா அப்படின்றத அந்த அம்மா கூட முதல்வரை சந்திச்சுட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போகுது. இந்த மாதிரி எனக்கு ஒரு குறை இருக்கு, ரெண்டு குறை சொல்லிச்சு என்னுடைய பத்திரிகையில வந்தது. ஒண்ணு, என்னுடைய மருத்துவரை இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற அனுமதிக்காததுல எனக்கு குறை இருக்கு. ரெண்டு, அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு போட்டு காமிக்கல, நான் பார்த்தேன்னா ஆமா இந்த பொண்ணுதான் போய் சூசைட் பண்ணிதான் சொல்லணும் காமிக்கலன்னு சொல்லிச்சு. இதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஊடகத்துல எழுதவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ புலன் விசாரணை நேர்மையாக எந்த விதமான பிரஷருக்கும் இல்லாம மேல இருந்து எந்த அதிகார மையங்கள் யாரு பண்ணாலும் அதெல்லாம் இல்லாம நடக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை. யாராக இருந்தாலும் ஆனா நீதி கிடைக்கணும்ன்றதுதான் எல்லாருக்கும் வந்து அந்த பள்ளி நிர்வாகம் பாதிக்கப்பட்டது அதுக்கும் நீதி கிடைக்கணும். என்னன்றது, யார் கலவரம் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் என்ன அடிப்படைன்றதோ அது வேணான்னு சொல்லல. அதுக்கு பற்றிய கவலைப்படக்கூடிய இந்த ஒரு
ஒரு ஒரு சாரார். இந்த பெண்ணை பத்தி கவலைப்படல நான் நினைக்கிறேன், எனக்கு அவங்க அதுவும் நீதி கிடைக்கணும். அதுல கூட ஒரு சம்பந்தப்பட்டவங்க இருக்கணுமே தவிர, அப்பாவிகளை வந்து 350 பேர் பிடிச்சி உள்ள வைக்கிறதெல்லாம் சரியா இருக்காது. இப்ப என்ன கூட எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. அந்த தீர்ப்புல இன்னொரு விஷயம் நீதிபதி சொல்லியிருக்கிறது, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பார்த்திருக்கோம், சில இடங்கள்ல குற்றம் சுமத்திய நபர்களே விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளாக மாற்றப்பட்டதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி சொல்ல அவரு இவங்களை வந்து ஆகும்னு சொல்ல அவரு, ஆனால் அந்த இடத்துல ஏன் அவர் சொல்றாருன்னு எனக்கு புரியல. அது அதை தவிர்த்திருக்கலாம் தான் எனக்கு கூட தோன்றது. அது நீங்க சொல்ற ஒரு விமர்சனத்தை உண்டாக்குது. ஏன்னா இதுல குற்றம் இந்த குற்றச்சாட்டை சுமத்துபவர்கள் எஃப்ஐஆர் கொடுக்கறவங்க பெற்றோர், புகார் கொடுக்கிறவங்களே இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னு கொலை செய்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதெல்லாம் பின்னால் புலன் விசாரணையில தெரிய வரும் அப்படின்னு இந்த வழக்குல இந்த நேரத்துல சொல்றது. எல்லாத்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தாங்க இந்த விவாதமே வருது. பிரேத அறிக்கையா இந்த மருத்துவ அறிக்கை சம்பந்தமாக கருத்து சொல்றாரு, இந்த மாணவிகளை வாக்குமூலத்தை பார்த்து டிப்ரெஷன் சொல்றாரு, சூசைட் ஒன்றை பத்தி சொல்றாரு, இதெல்லாம் இவர் சொல்லுவாரா? ஆனா நீங்க யாரும் சொல்லக்கூடாதுன்ற அதுதான், அவரும் சொல்லக்கூடாது, மீதி பேரும் அதை சொல்லுவதை அவர் நிச்சயமா சொல்லக்கூடாது. மீதி பேர் சொல்றதுக்கு அந்த வலு கிடையாது. அவர்கள் வந்து அவங்க கூட புலன் விசாரணையை பாதிக்காத அளவுக்கு தரவுகளை சொல்லலாம். இந்த கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஏன் அவர் டெல்லி போனாருன்னு கேள்வி கேட்கற தப்புன்னு சொல்ல முடியாது. டெல்லியில யாரு சந்திச்சார், புலன் விசாரணை கண்டுபிடிச்சிருக்கான்னு கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. யார எப்ப பார்த்தாரு டெல்லியில போய், டெல்லியில போய் சினிமா பார்த்தாரா? என்ன பண்ணாரு டெல்லிக்கு போனாரு? அவரு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இங்க புலன் விசாரணையே மாறுது என்ன அது அப்படின்றத கேள்வி கேட்ட தப்பு கிடையாது. அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஏன் இன்னும் வரையில விசாரணை வலயத்துள்ள கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா விசாரிச்சார்களா அப்படின்ற சந்தேகங்களை எழுப்புறது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால இதை வந்து அதே மாதிரி சூசைட் ஓட்டை பத்தி இருக்கு, அதை வந்து புலன் விசாரணை எடுத்துக்கணும்னு சொல்லலாம். சூசைடா இருக்கலாம், அது சூசைட் நோட்டு இருக்கு அப்படின்றது. ஆனால் சூசைடுன்ற முடிவு வர வேண்டியவங்க புலன் விசாரணை, அதை வந்து கோர்ட் ஏத்துக்கணும். இவ்வளவுலாம் இருக்கிறப்போ இடையில இருக்கக்கூடிய ஊடகத்தாரோ அல்லது வக்கீல்காரோ அல்லது இப்போ இந்த கட்டத்தில் பிணையை விசாரிக்கக்கூடிய விடைமனை விசாரிக்கக்கூடிய நீதிபதியோ புலனாய்வை மேற்பார்வையின் நீதிபதியோ வடக்கின் பொறுமைக்குள்ளார போய் கருத்து சொல்லக்கூடாது. இது வந்து அடிப்படையான நீதிங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான இதாக இருக்கு. இப்போ கௌசல்யா சங்கர் வழக்காகட்டும், கோகுல்ராஜ் வழக்காகட்டும், ரெண்டு வழக்குலையுமே இந்த குற்றவாளிகள் தண்டிக்க விட சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. எனவேதான் இந்த வழக்குல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காப்பாற்றுறது முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். அது எனவே அது தடவியல் அறிக்கையோ கோகுல்ராஜ் வழக்குல தடையவியல் அறிக்கைக்கு பாருங்க. இந்த யுவராஜ் தரப்பு குற்றம் செய்தவனுடைய தரப்பு சொல்ற அவரே பாருங்க, சூசைட் நோட்டை விட மோசம் இது. ஏன்னா அவருடைய வீடியோ போடுறான், அந்த வீடியோவை தடையவியல் துறை நிராகரித்து விட்டது. அது ஃபேக்கான வீடியோ, அது வந்து அது உண்மையாக அவரா ரெக்கார்ட் பண்ணது அல்ல அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதை கோர்ட் ஏத்துக்குது, அந்த வீடியோ சந்தேகத்துக்கு உள்ளதுன்ட்டு குரல் அவருக்கு. ஆனால் அதை அவரா ரெக்கார்ட் பண்ணல, அவரை நிர்பந்திக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கான சாத்தியங்கள் அதுல இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை தடவியல் துறையினுடைய எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது. எனவே இதெல்லாம் இன்னைக்கு அதான் புலன் விசாரணையில இருக்கக்கூடியது. எனவே இதை பத்தி எல்லாம் பொதுவாக பேசலாம், அதை பற்றி யாரும் கருத்து சொல்வது முறையா இருக்காது. இதுதான் ஒரு பட்டிமன்றம் நடத்த முடியாது. நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஊடகங்கள் மீது, இதை பற்றி பேசக்கூடிய ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி, அதன் அடிப்படையில நாங்க நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லிட்டு காவல்துறை இந்த விஷயத்த சொல்லிட்டு கடந்துட முடியுமா? காவல்துறை கடக்க முடியாது. அப்போ இந்த அரசை குற்றவாளி ஆக்கணும் என்ன கேட்டா, இந்த அரசு இப்படி ஒரு இப்போ உடனே இப்ப வேலுமணியோட வழக்கு நடக்குது, மந்திரி வேலுமணி வழக்கு முதல் அமர்வுல நடக்குது, அடுத்த நாள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும்ட்டு போடுற வேலுமணி வழக்கை நீ விசாரிக்க கூடாதுன்னு இந்த அரசு தரப்புல சொல்றாங்க. இது வந்து அறப்போர் இயக்கத்தினுடைய பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் விசாரிக்கிற அமர்வு இது. இதுல இது ஒரு ஒற்றை நீதிபதி தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முடியாதுங்கிறாரு, உடனே அங்க போறாங்க. அப்போ அன்னையோட இறுதி நாள் அவர் பதவியில ஓய்வு பெறுறாரு, உடனே அவர் தள்ளி போட்டு போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போன தொட்டு. அவ்வளவு தூரம் இப்படி சொல்லும் போது இந்த தீர்ப்பை கூட இவர்கள் அரசு வந்து உச்ச நீதிமன்றம் கொண்டு போகலை போகுமான்னு தெரியாது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போய் இந்த சொல்லணும், இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த நீதிபதி இந்த மாதிரி சொல்லுவதை வந்து புலன் விசாரணைக்கு ஒரு குந்தகத்தை உண்டாக்கும், எனவே இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லணும். இது கருத்து உச்ச நீதிமன்றம் தான், இங்க பெஞ்ச் கிடையாது இதுக்கு. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அரசு தான் போகணும். அரசு ஹைகோர்ட் சொல்லிடுது யாரும் பேசக்கூடாதுன்ட்டு. எனவே யாருன்னா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த அரசும் அராஜகத்திற்கு துணை போகிறது,
பள்ளி நிர்வாகத்தினுடைய செயலை மூடி மறைக்க பார்க்கிறது. பள்ளி நிர்வாகம் ஹாஸ்டலுக்கு அனுமதியே இல்லாமல் ஹாஸ்டல் நடத்தினாலும் அதுக்காக நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு நம்ம சொல்றது. ஆசிரியர்களை விட்டுருங்க, ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான தனியார் இந்த நிதி கல்லூரிகள் இருக்கு, சுயநிதி கல்லூரி பள்ளிகளில் அவர்கள்லாம் அடிமைகள் என்னுடைய கருத்துல. அவங்கள பத்தி நான் அதிகமா சொல்லல. என்ன கேட்டா இதை இப்படி இருக்கிறப்போ இதை அரசு வந்து அதை சொல்லக்கூடாது. அந்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதனுடைய உத்தரவு இருக்கு பாருங்க, அந்த உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் இந்த அரசையும் கடுமையாக நம்ம நிச்சயமாக ஊடகமும் பத்திரிகைகளும் மற்ற சிவில் சமூகமும் எதிர்க்கணும்ன்றது தான். அதை சாவித்ரி கண்ணன் மாதிரியே அரசுக்கு தெரிவிக்கிறோம். அரசு வந்து போகணும்னு எங்க இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும், இதை எதிர்த்து இந்த விஷயத்தை எதிர்த்து அரசு ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து அவங்க தெளிவுபடுத்தணும், இல்ல ஜட்ஜு கிட்ட மீண்டும் சொல்லணும், இதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, நான் அதுல சொன்னதெல்லாம் புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ள வேண்டாம், வடக்க சொல்லுவாங்க இதெல்லாம், நான் மேல சொன்னதெல்லாம் புலன் விசாரணைக்கு கணக்கில் எடுத்துக்காதீங்க, இட் வில் ஹேவ் நோ நத்திங் டு டூ வித் தி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா அவரே அவர் வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதை வந்து அப்படின்ற தெளிவாவது கொடுத்துட்டா பெட்டரா இருக்கும். ஒன்று இவங்க அவங்க கிட்ட வேணா கேட்கணும், இல்லை உச்ச நீதிமன்றத்துக்காவது போய் இதை தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி மெரிட்ல இருக்கிறது சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாசகங்கள் புலன் விசாரணையை பாதிப்பதால் அவைகளை வந்து தெளிவுபடுத்துங்க. அது வந்து அதெல்லாம் கிடையாதுன்றதை யார் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று அந்த நீதிபதி சொல்லணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய முறை மேல்முறையீட்டு மன்ற நீதிபதி சொல்லணும். அது மேல்முறையீடு என்பது உச்ச நீதிமன்றத்தில் போய் பண்ணணும். எனவே இதுதான் இன்னைக்கு புலன் விசாரணைக்கு சரியா இருக்கு. அதை நீங்க சொல்றது சரி, அதுதான் இப்போதும் சாவித்ரி கண்ணன் பேர்ல இருக்கக்கூடிய வழக்கு 32 குற்றவி, அதில் எத்தனை பேர் சேர்த்துக்க, அந்த ஃபார் யாரும் பார்க்கல, அந்த எஃப்ஐஆர் என்னன்னு தெரியாது. அந்த எஃப்ஐஆர் நீங்க சொன்னீங்களே 153 504 505 ஐபிசி, அப்புறம் 67 ஐடி ஆக்ட் இருக்கே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழே குற்ற வழக்கு பதிவு பண்ணிருக்க, அந்த எஃப்ஐஆர் காப்பி தெரியல. அது யார் யார் இன்னும் இல்லை, அதுக்கிட நாளைக்கு அரண் செய்ய கூட சேர்ப்பாங்களான்னு தெரியாது, ஹரி பரந்தாமன் சேர்ப்பாங்களான்னு தெரியாது. இவங்க காவல் என்ன ஒன்னாலும் நடக்கலாம் இந்த ஊர்ல. ஏன்னா இதைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. எனவே இது என்ன ஒன்னாலும் நடக்கலாம், இந்த காவல்துறைன்றது அப்படிதான் இருக்கும். நான் வந்து திமுக அதிமுக யார் எந்த ஆட்சி செய்தாலும் காவல்துறை என்பது இது இன்னும் காலனி ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மாதிரிதான் இருக்கு. அப்ப இப்ப அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அரசு வந்து அதை வந்து தன் கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கணும். அது அதுக்கு தெரிகட்டு ஓடினால் அதை புரிஞ்சு இல்லாட்டி போனா மக்கள் வந்து நிச்சயமா அரசு தான் கூட சொல்லுவாங்க. என்ற இது நம்ம எங்களுடைய நினைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, நண்பர்கள்.